ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டெஸ்க்டாப். இன்றைக்கி நம்ம வந்து எப்படி கைன்மாஸ்ட் யூஸ் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ஆடியோ இன்சர்ட் பண்ணுறது, அதுக்குமே எப்படி ட்ரான்ஸ்லேஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆடியோமே உங்களுக்கு கேட்காது, நான் பேசுகிறது மட்டும் தான் கேட்கும். பிகாஸ் நான் என்ன பண்ணுவேன், என் ஃபோனோட வால்யூம் வந்து நான் ஃபுல்லாக ஜீரோவில் வச்சுக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து எப்படி போடுறது தெரில அப்படின்னா, நான் வந்து என்ன இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோ வந்து நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. என் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கமலேஷ் கண்ணா கொட்டேஷன் எஸ் அப்படி இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், என் ஐடியோட லிங்க்கு, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போ நான் டிஸ்பிளேலையும் காமிக்கிறேன் ஐடி. ஸோ நீங்கள் அதில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லாட்டி அதில் வந்து IGTV இருக்கும், அந்த IGTVயில் போயிட்டு நீங்கள் வீடியோ பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வாய்ஸ் இருக்கும். ஏன் நான் வந்து வாய்ஸோட போடலன்னா, பிகாஸ் அது வந்து பிளாக் பண்ணிடுறாங்க யூடியூபில். இப்போலாம் வீடியோஸ் வந்து சினிமா சவுண்ட்ஸ் அதெல்லாம் வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து போடல. ஸோ அதனால் என்னோடய வாய்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கேட்கும், மற்ற எதுவுமே கேட்காது. ஸோ இன்றைக்கி வீடியோ கூட நம்ம போகலாம். ஸோ இப்போ எப்படி ஆடியோ ஆட் பண்ணுறதுனா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது கொடுத்து தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பட் அதுக்குன்னா நான் இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வாய்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நான் பேசுகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே பிச் வந்து ஒரு பார் காமிக்குது, இதுதான் வந்து வாய்ஸ் பார்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து வாய்ஸ் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம்ல, ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்தாச்சு, அந்த வீடியோவில் வந்து எனக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெக்கார்டுன்னு கொடுத்துட்டு இங்கே ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ரெக்கார்டாக ஆரம்பிச்சிடும் உங்கள் வாய்ஸை. நீங்கள் அப்படியே வாய்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ பண்ண போகிறதில்லை, பிகாஸ் என் மைக் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் கொடுத்தேன்னா என்னோடய ரெக்கார்டிங்கும் பாதிக்கும், இந்த வீடியோவில் சவுண்ட் ரெக்கார்ட் ஆகாது. ஸோ நான் வந்து அது இப்போ பண்ணலை. ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போதைக்கு. பட் நான் அங்கே IGTVயில் உங்களுக்கு காமிக்கும் போது இன்ஸ்டாகிராம் ஐடியில் நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க, அதில் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு. பிகாஸ் தனியாக ஒரு ஃபோன் கையில் தனியாக வச்சு நான் இந்த ஃபோனை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஆடியோ இம்போர்ட் பண்ணுறதுனா, இங்கே ஆடியோன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ஆடியோ உங்களுக்கு காமிக்கும், உங்கள்கிட்ட இருக்கிற சாங்ஸ் எல்லாமே காமிக்கும். இங்கே மியூசிக் அசெட்ஸ்லாம், இந்த SFX அசெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறது, கைன் மாஸ்டர் ஸ்டோர்லேருந்து. ஸோ அதை பற்றி நான் எதுவுமே சொல்ல போகிறதில்லை, பிகாஸ் நீங்கள் நெட் கனெக்ட் பண்ண டவுன்லோட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு இப்போ உங்களுக்கு முன்னாடி காமிச்சல ரெக்கார்ட், அதில் நீங்கள் பண்ணுற சவுண்ட்ஸ் எல்லாம் இங்கே ரெக்கார்ட் ஆகியிருக்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் பண்ணி முடிச்சிட்டப்போ இங்கே ஸ்டோர் ஆகிடும், நீங்கள் இங்கேருந்து வந்து போட்டுக்கலாம். இல்லாட்டி அங்கேருந்தே நீங்கள் டேரெக்டாக எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சாங்ஸ் கொடுத்தனா எங்கிட்ட இருக்கிற எல்லா சாங்ஸுமே இங்கே இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி தேட முடியாது ப்ரோ, நான் வந்து ஒரு படத்தோட ஆல்பம் வச்சுக்கிறேன், அந்த ஆல்பம் சாங்ஸ் எனக்கு வேணும்னா கீழே ஆல்பம்ஸ் இருக்குது, அதை நீங்கள் போய்க்கலாம். இல்லாட்டி எனக்கிட்ட வந்து இளையராஜா சாங்ஸ் வைக்கணும் அப்படின்னா ஆர்டிஸ்ட்டில் போய் நீங்கள் தேடிக்கலாம். இந்த மாதிரி கீழே அவங்களே கொடுத்துங்கிறாங்க. இல்லை ப்ரோ, என் ஃபோல்டர்ஸே வந்து நான் வந்து ஒரு ஃபோல்டர் வச்சுக்கிறேன், எனக்கு என் ஃபோனில் இருக்கிற ஃபோல்டர்ட்ட காமிக்கணும். எங்கள் ஃபோல்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் என்னென்ன ஃபோல்டர்ஸில் சாங்ஸ் இருக்கோ அதெல்லாமே காமிக்கும். ஸோ எப்படி போய் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் அந்த சாங் மட்டும் ஒன்று சும்மா இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கள் ப்ளஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இம்போர்ட் ஆகிடும், நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அவங்க வந்து ப்ளே ஆகி காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளே பாஸ் ஆகும். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இங்கேயே நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்து இம்போர்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு இப்போ எந்த சவுண்டுமே கேட்காது. ஸோ அதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிட்டேன், இந்த சவுண்டு வந்து இங்கே இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சவுண்டோடு வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு முன்னாடி இருக்கிற பாட்டெலாம் பார்த்தோம், நீங்கள் அதெல்லாம் கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே தெரியும். ஸோ இதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இங்கே வேறு ஒன்றுமே இல்லை சொல்கிறதுக்கு. இங்கே வந்து சவுண்ட் எப்படி டிக்ரீஸ் பண்ணுறது, நீங்கள் போய் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இங்கேயே அவங்க கொடுத்துட்டாங்க நிறைய ஆப்ஷன்ஸு. அது மாதிரி ரிவர்ப், வாய்ஸ் சேஞ்சர், டக்கிங்னா என்னென்னு உங்களுக்கு எல்லாமே முன்னாடி இருக்கிற வீடியோவில் சொல்லிட்டேன். வாய்ஸ் சேஞ்சர் பற்றி நான் சொல்லியிருக்க மாட்டேன், வாய்ஸ் சேஞ்சர்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ அதான் ஒரு ஏலியன் வாய்ஸு, ஒரு ரோபோட் வாய்ஸு, ஒரு ஃபீமேல் வாய்ஸ், மேல் வாய்ஸை ஃபீமேலாக மாற்றும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் இதில். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நான் கொடுத்து பண்ணாலும் கேட்காது. ஸோ சாரி, நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் இப்போ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட், இந்த இதை வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணணும், இந்த இதை வந்து நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னா கட் பண்ணிக்கலாம். இந்த வாய்ஸை மட்டும், இந்த வீடியோ கட் ஆகலை, பட் இந்த வந்து இந்த வாய்ஸ் மட்டும் கட் ஆகிக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு முன்னாடி கொஞ்சம் தேவைலாம் அதை டிலீட் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் வாய்ஸே வராது, அதுக்கப்புறம் இதுக்குமா தான் வாய்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ளே பண்ணி காமிச்சேன்னா சைடில் ஒரு பார் வரும், இந்த இடத்துல அந்த பாரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா சைடில் பாரில் மியூசிக் இதாகுது. ஸோ நீங்கள் அதை வச்சு இங்கே தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்குலாம் எனக்கு புரியலைன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பாருங்கள், இன்னும் டீட்டெயிலாக நான் போட்டுப்பேன். ஸோ இப்போதைக்கு நான் எப்படி ஆடியோ ஆட் பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன்ஸ், இதை வந்து இப்போதைக்கு டிலீட் பண்ணிக்கிறேன். இப்போ ட்ரான்ஸ்லேஷன்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இப்போ இதுதான், இது வந்து ஒரு வீடியோ, இதை நான் கட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் கட் பண்ணுறேன். இப்போ கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கிளிப்பு, இது ஒரு வீடியோ, இது ஒரு வீடியோ, ஓகேவா? இப்போ வந்து நான் இந்த வீடியோவில் வந்து இந்த வீடியோக்கு ஜம்ப் ஆகும்போது
எனக்கு நடுவில் எந்த ட்ரான்ஸ்லேஷனுமே வரல, பட் என் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக என்ன பண்ணோன்னா, இப்படி நீங்கள் வந்துடுங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒயிட் கலர் ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்ட்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களே ஆல்ரெடி நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உள்ளே கொடுத்துப்பாங்க, ஒரு ஒரு 10 ட்ரான்ஸ்லேஷன்ஸ் கிட்டே அவங்களே கொடுத்துங்கிறாங்க. அதுக்குள்ளே பண்ணிங்கன்னா நிறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கிளாசிக் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ஜூம்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணனா இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா. ஸோ இந்த மாதிரி வரும் வீடியோ, இது வீடியோனால நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிச்சா இந்த மாதிரி வரும் ட்ரான்ஸ்லேஷன்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளிப்லேருந்து இன்னொரு கிளிப் போகும்போது நம்மளுக்கு ஜம்ப் ஆகும்போது அதை வந்து எப்படி வந்து ஒரு எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறது, ஒரு கிளிப் டு அனதர் கிளிப். ஸோ அந்த இதுதான் வந்து ட்ரான்ஸ்லேஷன்ஸ் யூஸ் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஸ்டோரில் இருக்கிறது ரொம்ப மாசாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இதிலே கொடுத்துங்கிறது நல்லாயிருக்கும், பட் ஓரளவுக்கு தான் நல்லாயிருக்கும், ரொம்பலாம் நல்லா இருக்காது நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் இதில் இருக்கிறது டிஃபால்ட்டாக இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்காது, நார்மலாக ஒரு பேசிக்கான எஃபெக்டாக தெரியும். அதே நீங்கள் வந்து ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்டோரில் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அங்கே கீழே இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டோரில். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.